الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه وقال أيضا وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال صلى الله عليه وسلم فهل أنتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورغل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஈங்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஐசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1442 ஆண்டின் துல்ஹஜ் மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சமகாலத்துக்கு தேவையான முக்கியமான சில விடயங்களை ஒவ்வொருவரோடும் சம்பந்தப்படுகின்ற ஒரு தலைப்பு அதுதான். கண்ணியமானவர்களே, எல்லோருடைய பேச்சிலும் எல்லா விதமான செய்திகளிலும் வாசிக்கின்ற கேட்கின்ற ஒரு விடயம்தான் பொருளாதார பிரச்சினை, வாழ்க்கை நெருக்கடி, சம்பாத்தியம் இல்லை, போதாது. கண்ணியமானவர்களே, ரிஸ்க் என்பது என்ன? ரிஸ்க், ரிஸ்க், ரிஸ்க் கேள்விப்பட்டிருமே, அது என்ன? சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரிஸ்க் என்றால் சாப்பாடு, சாப்பாடு என்றால் ரிஸ்க். இது பிழை. நாம் உடுத்திருக்கின்ற ஆடை ரிஸ்க், நாம் பாவிக்கின்ற வாகனம் ரிஸ்க், நமக்கு கிடைத்திருக்கின்ற மனைவி மக்கள் ரிஸ்க், நமக்கு வாழ்க்கையில் பிரயோசனம் அளிக்கின்ற அனைத்துமே அல்லாஹ்வுடைய ரிஸ்க். அது சாப்பாடாக இருக்கலாம், வேறு பொருளாக இருக்கலாம். இந்த ரிஸ்கை அடைவதற்குத்தான் நாம் கஸ்பு செய்கிறோம். கஸ்பு என்றால் சம்பாதிக்கிறோம். கஸ்பு என்றால் அரபியிலே சம்பாத்தியம், ரிஸ்க் என்றால் அல்லாஹ் நமக்கென்று அளந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு தேவைப்படுகின்ற அனைத்து பொருட்களும். ரிஸ்க் இரண்டு வகை, ஹராம் ஹலால். ஹலாலான ரிஸ்க், ஹராமான ரிஸ்க். நான் பேச இருப்பது ஹலால் அராத்தை பற்றி அல்ல, அதையும் இடையிடையே ஞாபகப்படுத்துவேன். பிரதானமாக அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அடைவதற்கான வழிகாட்டல்கள், அல்லாஹ்விடத்திலிருந்து ரிஸ்கை அலைந்த ரிஸ்கை அலையாமல் அடைகின்ற வழிகள், அலைந்து திரியாமல் அடைகின்ற வழிகள்,
அதனுடைய அர்த்தம் வீட்டிலே கட்டிலே பெட்டிலே படுத்துக்கொண்டு ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்று இருப்பது தவறு. அது தவறு. பின்ன சொல்ல வேண்டிய விடயம், தலைப்பு முன் வந்து விட்டதை சொல்லுகிறேன். உமர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள் யார்? எனக்கு பின்ன நபி வருவதாக இருந்தால் தகுதியானவர், நபித்துவம் கிடையாது. அந்த உமர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் எந்த விதமான தொழிலும் செய்யாமல், எந்த விதமான உத்தியோகமும் செய்யாமல், எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் வீட்டில் படுத்துக்கொண்டு அல்லாஹும் மருதுக்குனி அல்லாஹும் மருதுக்குனி எனக்கு ரிஸ்கித்தா 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 என்று கேட்க வேண்டாம். அதே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இன்னமருடைய சொல்கிறார்கள், யாராவது ஒருவர் என்னிடம் வந்து யாரையாவது பீத்தினால், இவர் அப்படி இவர் இப்படி இவர் நல்ல மனிதர் இவர் இதையேற்றம் உள்ளவர் இவர் பேணுதல் உள்ளவர் இவர் நல்ல மனிதர் என்று என்னிடம் யாரையாவது யாரும் புகழ்ந்தால், நான் கேட்பேன் அவர் யாரை பற்றி புகழ்ந்தாரோ அவரை பற்றி என்ன தெரியுமா கேட்பேன், அவர் ஏதாவது அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அடைவதற்கு தொழில் துறைகள் செய்கிறாரா, அல்லது தொழில் இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் வீட்டுக்குள் குந்திக் கொண்டிருக்கிறாரா என்று கேட்பேன். அவர் அவர் எந்த தொழிலும் செய்வதில்லை என்று பதில் சொன்னால் என்னுடைய பார்வையிலிருந்து அந்த புகழப்பட்ட மனிதர் வீழ்ந்து விடுவார். என்னுடைய பார்வையில் அவர் ஜீரோ. சம்பாதிப்பது இஸ்லாம், ஹலாலாக ரிஸ்கை அடைகின்ற வழிகளை பேசி முடிக்க முடியாது. பிரதானமான விடயங்களை நேரம் இடம் கொடுப்பதற்கு இணங்க சொல்லி முடிப்பேன். அதற்கு முன்னால் சம்பாத்தியம் என்பதை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? தலபு கஸ்பில் ஹலால் அலா குல்லி முஸ்லிம். ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான ரிஸ்கில் ஹலால் வந்திருக்கிறது. ஹலாலான ரிஸ்கை தேடி செல்வது, கடைக்கு போவது, தொழிற்சாலைக்கு போவது, உத்தியோகத்துக்கு போவது, வேறு ஊர்களுக்கு போவது, தேவைப்பட்டால் வெளிநாடு போவது, இது ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமைகளில் ஒன்று, தலையாய கடமைகளில் ஒன்று. ஹலாலான ரிஸ்கை தேடுவது, ஹலாலான ரிஸ்க் எப்பொழுது சரியாக அமையும்? தொழுகை பாலாக்காத சம்பாத்தியம், சிக்கரை விடாத சம்பாத்தியம், பொய் சொல்லாத சம்பாத்தியம், ஏமாற்றாத சம்பாத்தியம். சிலர்கள் வியாபாரம் செய்கின்ற பொருள் ஹலால் தான், ஆனால் அவருடைய டீலின் மூலம் ஹராமாக மாறுகிறது. ஈச்சம் பலம் பரக்கத்தான பலம் தான், அதை களவெடுத்து தின்றால் பரக்கத்தில்லை, முசீபத். ஜம்சம் தண்ணி கூட அது ஃப்ரீ தான், தண்ணீர் கல்ல பணம். அந்த கேனுக்கும் ஒரு பெருமதி வேண்டும், ஒரு லிமிட் பண்ணுவதற்காக வேண்டிதான் பெரும்பாலும் இப்பொழுது பத்திரியால் நினைக்கிறேன். பத்திரியால் ஒரு கேன் ஏன் வைத்திருக்கிறார்கள்? எல்லோருமே 20, 30, 40, 100 லிட்டர் என்று ஒவ்வொருவரும் கொண்டு வர தொடங்கினால் அது முறையற்றதாக இருக்கும். எனவே அது முறைக்கு கொண்டு வருவதற்கான செஞ்சிருக்கிறார்கள். சொந்த தண்ணி இருக்க முடியாது, அந்த பேக்கிங், அந்த ஊழியர்களுடைய சம்பளம், இதற்காக ஒரு பணம் வைத்திருக்காரு. ஜம்சம் தண்ணி பரக்கத்தை தான், சிலருடைய ஜம்சம்மை திருடி குடித்தால் ஜம்சமுடைய தாக்கம் ஏற்படாது. கண்ணியமானவர்களே, கடமை என்று சொன்னேன். ஹதீஸ் இருக்கிறது, ஏராளமா இருக்க ஒன்றை சொல்கிறேன். யாராவது ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்திலே பாடுபட்டு டயர்டாகி, கம்பெனி வேலை, ஆபீஸ் வேலை, கடையிலிருந்து டயர்டாகி வீட்டில் அந்த களைப்போடு வந்து களைப்புடன் தூங்கினால், அவர் அவர் தூங்கும் பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலுமே தூங்குகிறார். பாத்த மகசூரல்லா, பாவங்கள் மன்னிக்க. ஹலாலான ரிஸ்கை தேடுகின்ற ஒரு மனிதர் தூங்குவது மகஃபிரத். ரமலானுடைய நடுப்பத்தில் தேடுகிறோமே மகஃபிரத், அது டெய்லி சம்பாத்தியத்தை ஹலாலாக்கி விட்டு அந்த களைப்பிலே தூங்கினால் கிடைக்கிறது, டெய்லி மகஃபிரத் கிடைக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கியமான சஹாபி, தக்குவாதாரி, குரானுடைய காரிமார்களில் ஒருவர், குரானுடையவர். அவருடைய கையை ரவி அவர்கள் தடவை பிடித்தார்கள். முசாபகா செய்யும் பொழுது விலங்கு தானே, கரக்கட்ட வேலை செய்து செய்து தொழில் செய்து செய்து கை கனத்திருக்கிறது, கரக்கட்டன்னு சொல்லுவோம். விலங்குகின்ற பாணியில் சொல்கிறேன், அந்த கையை சபையிலே நபியவர்கள் அப்படியே தூக்கினார்கள், உயர்த்தினார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடன் அந்த கரக்கட்ட வந்த கையை சபையிலே தூக்கி, சஹாபாக்களே, தோழர்களே, இந்த கை எப்படிப்பட்ட கை என்றால் அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய கை, அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய கை.
தொழில் செய்து செய்து கரகட்ட வந்திருக்கிறது. இந்த கையை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன்? திருடாமல், யாசிக்காமல், வஞ்சகம் செய்யாமல், பிறருக்கு பொல்லு போடாமல், பிறருடைய காணியை லோயருக்கு பகா கொடுத்து எழுதி எடுக்காமல், பிறருடைய காணிக்கும் சேர்த்து வேலி அடிக்காமல், போதை வஸ்துக்களை விற்றுவிட்டு ஒரே நாளிலே கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற ஆசையிலே போதை வஸ்து வியாபாரம் பண்ணாமல் சொந்த கையை கரக்கட்ட வரும் வரைக்கும் கஷ்டப்படுத்தி வேலை செய்திருக்கிறாரே, இந்த கையை அல்லாஹ் நேசிக்கிறான். சபையிலே அட்வர்டைஸ் பண்ணினார்கள் விளம்பரம். சஹாபாக்களும் நபி அவர்களும் பஜாரிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபர் பேமெண்ட் வியாபாரி, பேமெண்டிலே தட்டு போட்டு வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரி, மிக ஆக்டிவாக வேலைக்கு ஊழியர்களாக இருக்கின்ற ஊழியர்களே வேலை நேரத்திலே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூபிலும் இன்ஸ்டாகிராமிலும் டிக்டாக்கிலும் இருந்தால் உங்களுடைய சம்பளம் ஹராமாகும். கஸ்டமர் வந்தால் பஸ் கூப்பிட வேண்டும், ஏய் கஸ்டமரை பாரு, அவர் யூடியூபிலே, அவர் பப்ஜியிலே, ஊழியர் பப்ஜியில். சில கடைகள் அதான் போனை வாங்கி வச்சிருப்பார்கள், சிலருக்கு கால் பண்ணினால் போன் இருக்கும் பஸ் இடம், வேலையில் இருக்கிறார், இத்தனை மணிக்கு ஆஃப் ஆகுவார், எனக்கே வந்திருக்கிறது பதில், அவசரமாக சிலோடு பேச கால் எடுப்போம், பஸ் ஆன்சர் பண்ணுவார், அவர் வேலையில் இருக்கிறார், ஏதாவது அவசரமா? இல்லை அவசரம் இல்லை, எனக்கு கால் எடுக்க சொல்லுங்க, நான் கால் என்னுடைய லாக்கில் தான் இருக்கும், அவர் வேலையில் இருக்கிறார். இப்படி ஒரு சட்டம் போட்டால் வேலைக்கு சேர மாட்டோம். ஆக்டிவாக வியாபாரம் பண்ணுகிறார், லாபாய் லாபாய் என்று கத்துவோமே, லாபாய் 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 என்று அதை கத்துகின்ற வார்த்தை போன்ற அரபியிலே சொல்லி கத்தி வியாபாரம் செய்கிறார். சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள், நல்ல ஸ்ட்ராங்கான வாலிபர், ஆக்டிவான வாலிபர், வியாபாரத்திலே துணிச்சலுடனும் துடிப்புடனும் மும்முரமாக ஈடுபடுகிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்களிடம் யார சொல்லலாம், இந்த ஆக்டிவையும் இந்த உற்சாகத்தையும் இந்த ஸ்ட்ராங்கையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் போராடுவதற்கு பாவித்தால் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இந்த உற்சாகத்தை அங்கு பாவித்தால் அதுவும் தீன், இதுவும் தீன், சமமாகாது, அது உயர்ந்தது, ஆனால் இதுவும் ஹலாலாக அல்லாஹ்வுடைய தொடர்புடன் தொழுகையுடன் தக்குவாவுடன் உண்மையை சொல்லி செய்யும் பொழுது அது இந்த இதுக்கு ஈக்குவல் ஆகும். சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த வாலிபர் சம்பாதிப்பது, இந்த வாலிபருக்கு மனைவி மக்கள் இருந்து அந்த பிள்ளைகளுடைய பசிக்காக, பிள்ளைகளுடைய ஆடைக்காக, தெளிவாக சொல்லுவார், பிள்ளைகளுடைய மருந்துக்காக இவர் சம்பாதிக்கிறார் என்றால், ஹலாலாக சம்பாதிக்கிறார் என்றால், அதுவும் அல்லாஹ் விரும்புகின்ற வழிதான், ஃபீ சபீல் இல்லாதான். இவருக்கு திருமணம் முடித்திலே இவருக்கு இரண்டு வயோதிக பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இவரின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அந்த பெற்றோரை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும், பெற்றோருக்கு செலவழிக்க வேண்டும் என்று இந்த வாலிபர் சம்பாதிப்பார் என்றால், இந்த வாலிபர் செய்வதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல அமல் தான். எப்படி ஹதீஸ், ஹலாலான ரிஸ்க் இந்த அளவு உயர்ந்தது சம்பாத்தியம். கண்ணியமானவர்கள், இப்பொழுது தலைப்பு கோருகிறேன், ரிஸ்கை வரவழைக்கின்ற வழிகள். சில இபாதத்தோடு சம்பந்தப்பட்டது, சிலது அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்டது, சிலது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. முதலாவது விடயம் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட முன்படுத்துகிறேன், தக்குவா, இறையச்சம். ரிஸ்க் என்பது நமக்கு வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்பதற்கு கிடைக்கின்ற எல்லா விதமான விடயங்களும் ரிஸ்க் என்று சொல்லிவிட்டேன். ஒருவர் அவருக்கு ஒரு பதவி கிடைக்கிறது, அதுவும் ரிஸ்க். ஒருவருக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறது, அதுவும் ரிஸ்க். தக்குவா அதோடு இன்னொரு விடயத்தை இணைக்கிறேன், தனியாக சொல்ல வேண்டும், இணைக்கிறேன், ரெண்டும் இணைய வேண்டும், ரெண்டும் இணைந்தால் தான் அது சரி. சபர், பொறுமை, பொறுமை என்றால் தெரியுமா, சோதனைகளில் பொறுமை செய்வது, ஹராமான விடயங்களை செய்யுமாறு மனசு தூண்டும் பொழுது பொறுமை செய்வது, ஹராமை செய்யாமல் இருப்பது பொறுமை, அதன் ஆக விருப்பமான அல்லாஹ்வுக்கு விருப்பமான பொறுமை. இந்த ஹராத்தை செய்ய ஒரு டீல் வந்திருக்கிறது, ஒரு 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 டீல் தான், ஒரு சைன் தான், ஒரு சிக்னேச்சர் தான், கமிஷனே 30%, 50%, ஆனால் ஹராமான டீல். இந்த இடத்தில் மனசு சொல்லும், நீ 3 வருடங்கள் 5 வருடங்கள் சம்பாதிக்கின்ற பணம் ஒரு சைனோடு வருகிறது, ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு சிக்னேச்சரோடு வருகிறது, வைத்து விடு, பிறகு நீ உம்ராவுக்கு போய் தௌபா செஞ்சு கொள்ளலாம், ஹஜ்ஜிக்கு போய் தௌபா செஞ்சு கொள்ளலாம், 27ஆம் தேதி தௌபா சபையிலே வைட் அண்ட் வைட் கொடுத்தால் தௌபா கிடைத்து விடும், சைனை வைத்து விடு என்று ஷைத்தானும் நப்சும் சேர்ந்து இன்ஜெக்ஷன் அடிப்பார்கள். அந்த இன்ஜெக்ஷன் அடிக்க விடாமல்
நம்மை பாதுகாத்துக் கொள்வது பொறுமை. அந்த பொறுமைக்கு தான் இங்கு ரிஸ்க்கு கிடைக்கும், பொறுமையும் தக்குவாவும். ஒரு நிகழ்வை சொல்லி அடுத்த தலைப்புக்கு போகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப நிலைமை எப்படி தெரியுமா? கனான் பலஸ்தீனில் இருக்கின்ற அந்த 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 ஊரிலே சகோதரர்கள் மூலம் கிணற்றிலே போடப்பட்டார்கள். செத்து செத்து மடிந்து போ, பொறாமை, ஜெலஸ். ஒரு பிரயாண கோஷ்டி வந்தது, தண்ணீர் எடுக்க வாளியை போட்டது. அங்கே தண்ணீர் பாலடைந்த கிணறு, அதாவது கொஞ்சம் தண்ணீர் இருக்கும். அந்த வாளியிலே தொங்கிக் கொண்டு அந்த குழந்தை வந்து விட்டது. அதாவது சிறுவர், சின்ன வயது, 7-8 வயது தான் வந்துவிட்டார். தண்ணீரை எடுக்க பாரம் ஏதோ அகப்பட்டிருக்க எடுத்து பார்த்தால் சிறுவர் குலாம், யாபுஷர் அகாதா குலாம். ஓ, குட் நியூஸ், குட் நியூஸ். கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வாலியை போட்டால் புள்ள வருது. என்ன என்ன குட் நியூஸ்? அதை விட்டு தள்ளி எடுக்கலாம், அடிமை போட்டு விற்கலாம். அந்த குட் நியூஸ் கொண்டு போய் மிஸ்ரிலே விற்றார்கள். மிஸ்ரிலே விற்கப்பட்ட பொருள் சம்பவத்தை பாருங்கள். மிஸ்ரிலே விற்கப்பட்ட பொருள் பிற்காலத்திலே சகோதரர்கள் பெரிதாகி பஞ்சம், பலஸ்தீனிலே பஞ்சம், யாக்குப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பிள்ளைகளுக்கு கேள்விப்படுகிறது. மிஸ்ரிலே ஒரு நிதி அமைச்சர் இருக்கிறாராம், வாரி வழங்குகிறாராம், வறுமை கோட்டங்களில் வாழக்கூடிய நாடுகளுக்கு சேவை செய்கிறாராம், அள்ளி வீசுகிறாராம். மிஸ்ரிக்கு போய் வாங்கி கொண்டு வரவா, வாங்கி கொண்டு வரவா, நிவாரண உதவி பெற்றுக்கிட்டு வர, ரிலீஃப் பண்ணுகிறாராம். அந்த ரிலீஃபை நான் பெற்று வரவா? போங்கள். முதலாளி போனார்கள், அடையாளம் காணவில்லை. நிகழ்வு நீண்டது, படிப்பினை சொல்கிறேன். இரண்டாவது தடவையிலே இவர்களுடைய மனதிலிருந்து, இவர்களுடைய சிந்தனையிலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் பிக்சரே மறந்து விட்டது. சின்ன குழந்தை தானே, இப்பொழுது எத்தனை வருடம் வாக்கு மாறி இருக்கும். ஆனா இவர்கள் பெரியவர்கள் தானே, போடும் பொழுது இவர்களுடைய வாக்கு அவருக்கு தெரியுமே. தம்பிக்கு நானாவுடைய வாக்கு மறக்காதே, தம்பியுடைய வாக்கு மறக்கும். சின்னவர் உரையாடல் தொடர்கிறது. இவர் தான் யூசுப் என்று விளங்கிக் கொள்கிறார்கள். ஹாலு இன்னக்கல் அந்த யூசுப். சுருக்கம் என்ன? அந்த சின்ன வயதுல தூக்கி கிணத்துல போட்டோமே, பால் கிணத்துல சாவரத்துக்கு, அந்த யூசுப்பா நீங்க? இன்னைக்கு நிதி அமைச்சர், மினிஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி போஸ்டைல். யூசுப், நான் தான் யூசுப்டைய சகோதரர் பென்யாமீன். அவர்களை பக்கத்தில் எடுப்பதற்கு ஒரு அல்லாஹ் ஒரு வழியை காட்டி எடுத்துக்கொண்டார்கள். நிகழ்வை சொல்ல இங்கு விரிவாக சொல்ல தேவையில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிப்பட்டம், இந்த அமைச்சு பதவி, இந்த நிதி நிதி அமைச்சு என்பது கையிலே பணம் புழங்குகின்ற அமைச்சு. அதை தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் சுரண்டி எழுதி வைக்காமல் சமூக சேவை செய்தார்கள், ஊழலில் ஈடுபடவில்லை. அதான் குர்ஆன் சொல்கிறது, இன்னஹு மை யத்தகி வ யஸ்பிர். இரண்டு தன்மைகள் யாரிடம் இருக்குமோ, ஃபைனல்லாஹு லா யுதீஉ அஜ்ர அல் முஹ்ஸினீன். அப்படிப்பட்ட இரண்டு தன்மைகள் உள்ள நல்ல மக்களுடைய கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். என்னிடம் இரண்டு தன்மை இருந்தது அல்லாஹ்வுக்கு முன்னால், தக்வா, சபர். நீங்கள் எனக்கு செய்த அநியாயத்தில் நான் பொறுமை செய்யாவிட்டால் உங்களுக்கு தந்திருப்பேனா? கண்ணியமான, இவர்கள் தான் கிணற்றில் போட்டவர் என்று தெரியும். வாரி வழங்கினார்கள், பழி தீர்க்கவில்லை. அதோட பொறுமை, பாவத்தில் பொறுமை, பாவம் செய்யாமல் பொறுமை. அந்த துலைஹா என்ற பெண்மணி, அழகான பெண்மணி, கௌரவமான குடும்பம், அரச குடும்பம், அந்த பெண் இந்த அழகான யூசுப் என்ற இந்த அந்த இளைஞரோடு வீட்டிலே யாரும் இல்லாத நேரம் எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு, எல்லா கதவுகளுக்கும் லக் போட்டுவிட்டு, என்னோடு நீங்கள் தகாத உறவில் ஈடுபட வேண்டும், உன்னை விடமாட்டேன் இல்லாவிட்டால் என்று அந்த பாவத்தை கண்டு ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள். வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது, கனிமன ஆரம்பத்தில் நான் ஓதி ஆயத்தோடு இணைக்கிறேன், யாரிடம் தக்குவாயிருக்குமோ எல்லா விதமான நெருக்கடிகளிலிருந்தும் ரிலீஸ் ஆகுகின்ற வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். கதவெல்லாம் லொக் போட்டு சாவியை கை கெடுத்து விட்டார். லொக் போட்டு சாவியை துலைஹா கை கெடுத்து விட்டார். ஒட்டோவாக லொக்கெல்லாம் அன்லொக் ஆகியது சாவி இல்லாமல். ஓடி போய்விட்டார்கள். கடைசி மெயின் வாசல் பிரதான கதவுக்கு பக்கத்திலே வந்தவுடன் கணவர் வந்து விட்டார். வாலிபருடன் மனைவி பின்னால் நிற்கிறார். உடனே மனைவி, பெண்களுடைய புத்தி அப்படித்தான், பெண்களுடைய வலையில் சிக்கினால் நம்மை சிக்க வைத்து விட்டு எப்படி கலருவதென்ற தந்திரம் அவர்களுடைய இயல்பது. எனவே அந்த பெண் உடனே சொன்னால், இந்த பாருங்க, உங்களோட மனைவிக்கே துரோகம் செய்ய, உங்களோட மனைவியோடு இப்படி நடந்து கொள்ள பார்த்தவன என்ன செய்யணும், தண்டனை கொடுங்க என்ற கருத்திலே சொன்னார். கண்ணியமன்றே, அவர் அவசரப்பட்டு முடிவெடுக்கவில்லை. அங்கே கை குழந்தையை பேச வைத்தான் அல்லாஹ். ஆடை கிழிந்திருந்தது பின்பக்கமாக,
தன்னை விரட்டி வருகின்ற ஒருவரை யாராவது தாக்குவதாக இருந்தால் அவருடைய முன்பக்கம் தானே, தன்னை நோக்கி வருகின்ற ஒருவருடைய முன்பக்கம் தானே நாங்கள் இருப்போம். பத்தான் பக்கம், முன்பக்கம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடை கிழிந்திருக்கிறது, பின்பக்கம். என்ன அர்த்தம்? யூசுப் முன்னே ஓடி இருக்கிறார், இவள் தான் பின்னால் விரட்டி இருக்கிறார். விடைய முடிகிறது. சொல்ல வந்த விடயம் என்னுடைய தலைப்பு என்ன தெரியுமா? தக்குவாவும் சபரும் நமக்கு நினையாத புறத்தால் ரிஸ்கை கொண்டு வரும். அதிலே நாம் ஃபெயிலியராக இருந்து மற்ற எல்லாவற்றிலும் பெர்ஃபெக்டாக இருந்தாலும் தரத்திரியத்தில் தான் வாழ்வோம், தரத்திரியத்தோடு தான் மூத்தாகும். உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. அதே ஆயத்திலே மூன்றாவது இணைக்கிறேன், தவக்குல். தவக்குல், தவக்குல் என்ற வார்த்தையை கேட்டாலே மறுமுனையிலே சிலருடைய சிந்தனையில் வருவது எந்த விதமான துனியாவுடைய தொடர்பும் இல்லாமல் அப்படியே துறவரம், ஆன்மீகம். தொழிலும் இல்லை, வியாபாரம் இல்லை, கடை இருக்கிறே திறப்பது இல்லை, இல்லை நினைத்தால் திறப்பது, நினைத்த நேரத்தில் திறப்பது. கண்டிப்பா நம்முடைய ஒன்றை உண்மை, கசப்பான உண்மை. எல்லோரும் நீங்கள் மறுத்தாலும் மறுக்க முடியாது, உங்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இதுதான் உண்மை. நாம் கடை திறக்கின்ற நேரமே நம்முடைய பறக்கத்துடைய நேரம் முடிந்த பிறகு. நம்முடைய பறக்கத்துடைய நேரம் எப்ப தெரியுமா? எப்ப? புகூர், புகூர், புகூர் என்றால் ஏர்லி மார்னிங், ஏர்லி மார்னிங். பாரிக்லி உம்மதி ஃபீ புகூரியா, இன்னும் அது பூரிக்கலி உம்மதி ஃபீ புகூரியா. என்னுடைய உம்மத்துக்கு, என்னுடைய உம்மத்துக்கு காலை பொழுதில் பறக்கத்து செய்வாயாக. கடை திறப்பதே 10 மணிக்கு, கடை திறப்பதே 9:30 மணிக்கு, கடை திறப்பதே 11 மணிக்கு, கடை திறப்பதே சூரிய உஷ்ணமெல்லாம் வேகமாக அடிக்கின்ற பொழுது. ஏ அல்ல, உன்னோட பரக்கத்துல எனக்கு தேவையில்ல, நான் துறப்பேன், அஞ்சவர் துறப்பேன், எனக்கு கிடைக்கும் என்றால் அவர் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை மீறி அவர் பரக்கத்தை அடைய பார்க்கிறார், அவருக்கு முசீபத்து தான் வரும். காலையிலே கடை திறக்க பழகுவோம். அது என்ன கடையாக இருக்கலாம்? அது ஹோட்டலாக இருக்கலாம். காலையில் எல்லோருக்கும் சாப்பாடு தான் தேவைப்படும் என்று சாப்பாடு கடை திறக்கப்படுகிறது. அது அல்ல, அது கூட திறக்கப்படுவது 9 மணிக்கு தான். சில கடைகள் பசிக்கு சாப்பாடு கூட வாங்குவதற்கு தத்தளிக்கிறார்களே. எல்லா கடைகளும் அந்த நேரத்திலும் அலங்கரித்து கிடைக்கும். அந்த நேரத்திலும் கஸ்டமரை எல்லாம் அனுப்புவார், கஸ்டமரை எல்லாம் அனுப்புவார். தவக்குல் என்றால் என்ன? சஹாபி கேட்டார் நபியோட சொல்லல்லாலே சொல்ல மேடம், யார் சொல்லலாம், என்னுடைய குதிரையை அல்ல ஒட்டகத்தை, நாம் நம்முடைய பாசையில் என்னுடைய வாகனத்தை பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கீயையும் அதிலே வைத்து விட்டு வரவா தவக்குல் என்று? அல்லது ஹேண்டில் லாக் பண்ணாமல், டோர் லாக் பண்ணாமல், அல்லது மிருகங்களை கட்டாமல்? அவர் கேட்கிறேன் தெரியுமா, என்னுடைய மிருகத்தை கட்டி வைத்து விட்டு தவக்குல் வைக்கவா, அல்லாவிட பொறுப்பு கொடுக்கவா, என்னுடைய மிருகத்தை பாட்டிலே விட்டு விட்டு அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று தவக்குல் வைக்கவா? எது தவக்குல்? அதை உன்னால் முடியுமானதை செய், நீ கட்டு, அதை மீறி நடக்கின்ற ஆபத்தை அல்லாவிடம் பொறுப்பு கொடு. நம்முடைய தவக்குல் என்ன? தொழில் செய்யாமல் இருப்பதுதான் தவக்குல். பிழை சம்பாதிக்காமல் இருப்பது தவக்குல். பிழை, பிழை தவக்குல் என்றால் நம்மால் முடியுமானதை செய்துவிட்டு அதற்கு அங்கால் இருக்கின்ற விடயத்தை அல்லாவிடம் பொறுப்பு கொடுப்பது. அப்புறம்மா தஹருசூன், நீங்கள் விதைக்கின்ற வித்தை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? விதைப்பது நம்முடைய பொறுப்பு. அரிசி மூட்டையிலே நெல்லை வைத்துக் கொண்டு வயலிலே அறுவடையிலே மூட்டை கணக்கு வர வேண்டும் என்று காபத்துல்லாவுடைய திரையிலே தொங்கிக் கொண்டு துவா கேட்டாலும் முறைக்கு மாற்றம். நெல்லை தூவ வேண்டும், வயலை உழ வேண்டும், வயலிலே அந்த வித்தை நாட்ட வேண்டும். அதுக்கு பின்னால் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் சிறந்த முறையில் அறுவடை வர வேண்டும். அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை செய்ய வேண்டும். அதை நம்மால் முடியுமானதை செய்துவிட்டு என்னால் முடியாது யாரும் இந்த மரத்தை முளைக்க வைக்க, இந்த வித்தை வடிக்க வைக்க, இந்த கனியை வர வைக்க. எத்தனையோ மரங்கள் இருக்கும், 20-30 வருடங்கள் இருக்கும், ஒரு மாங்காய் காய்க்காது. ஏன்? அது அல்லாஹ்வுடைய கையில். மலட்டு மரம் என்று சொல்லுவோம், மலட்டு மரம் நம்முடைய பேர், அல்லாஹ்வுடைய கையில். எனவே நீங்கள் விதைக்கின்ற வித்தை பார்த்தீர்களா? அதை முளைக்க வைப்பது நாங்களா நீங்களா? எனவே முளைக்க வைப்பதற்கு அல்லாவிடம், அதை நாட்டுவது நம்முடைய பொறுப்பு. சரி, தவக்குல் நமக்கு ரிஸ்கை கொண்டு வரும். ஹதீஸை சொல்கிறேன், ஹதீஸ், லவ் அன்னக்கும் தத்தவக்கலுன் அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, உண்மையான தவக்குலாக உரிய முறையில் நீங்கள் உங்களுடைய விடயங்களை மனதால் அல்லாவிட பார். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தவக்குல் எல்லாம் ஏழைகளுக்குரியது, பணக்காரர்களுக்கு தவக்குல் தேவையில்ல. ஏ கைக்கு காலுக்கு கொட்டுவே, மடத்தனமான விளக்கம் அல்ல. நம்மை மன்னிக்க வேண்டும், இந்த வார்த்தையை மன்னிக்க.
நான் கோடீஸ்வரன் எனக்கெல்லாம் தவக்குள் தேவையில்லை, எனக்கு ஈக்குதே, எனக்கு மூணு அஞ்சு பரம்பரைக்கு சொத்து இருக்குது, எனக்கு தவக்குள்ள செட் ஆகாத. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? தவக்குலை சரியாக விளங்கவில்லை. தவக்குள் என்ன தெரியுமா? உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்க கால் எடுத்து வைக்கிறீர்களா? பிஸ்மில்லாஹி தவக்கல் டு அல்லாஹ் என்ற துஆவோடு போவது. அல்லாஹ் உன்னுடைய பெயரோடு போகிறேன், உன் மீது பாரம் சாட்டி கொண்டு போகிறேன், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், எந்த நலவு கெடுதி நன்மை செய்வதை பாவத்தை விட்டு தவிர்ப்பது உன் மூலம்தான். தவக்குளுடைய நம்பிக்கையோடு வியாபாரத்துக்கு, கடைக்கு, தொழிற்சாலைக்கு, பேங்கிலே கோடிக்கணக்கு இருக்கிறது. எனக்கு தவக்கு தேவையில்லை, எனக்கு இருக்கிறதே கோடிக்கணக்கு இல்லை. அந்த பணம் சம்பாதிக்கின்ற பொழுது அல்லாஹ் தந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதை நாங்கள் தவக்குலோடு அணுகும் பொழுது, அல்லாஹ்வின் மீது பாரசாட்டி அணுகும் பொழுது அது இபாதத்.